தமிழகத்தில் 39 தொகுதியிலும் 1610 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்தது. பல இடங்களில் முக்கிய வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டதை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டது. இதையடுத்து மனுக்களை வாபஸ் வாங்க 2 நாட்கள் கெடுவிக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். மேற்கு வங்கத்தில் ஏழை மக்களிடமிருந்து 3000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் ஊழல்வாதிகளிடமிருந்து அமலாக்கத்துறை பறிமுதல் செய்த சொத்துக்கள் மற்றும் பணத்தின் வாயிலாக மீண்டும் அவர்களுக்கே கிடைக்க பணியாற்றி வருகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு உறுதியான நீதித்துறைக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்தது. தற்போது அவர்கள் வெட்கமின்றி தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களிடம் அர்ப்பணிப்பை விரும்புகிறார்கள். ஆனால் தேசத்தின் மீதான எந்த ஒரு அர்ப்பணிப்பிலிருந்தும் விலகுகிறார்கள். 140 கோடி இந்தியர்கள் காங்கிரஸை நிராகரிப்பதில் ஆச்சரியம் இல்லை என பிரதமர் மோடி தலைமை நீதிபதி சந்திரசூட்டிற்கு வழக்கறிஞர்கள் எழுதிய கடிதத்தை பகிர்ந்து கூறியுள்ளார். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகத்தில் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். 4 ஏப்ரல் மதுரை மற்றும் சிவகங்கையிலும், 5ஆம் தேதி சென்னையிலும் அமித் ஷா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக பாஜக கூறியுள்ளது. நீலகிரி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. திமுக வேட்பாளர் ஆ ராசா சாதி குறித்து தெளிவாக குறிப்பிடவில்லை. அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனின் வேட்பு மனுவில் நீதிமன்ற விலை குறைவாக இருந்தது. இதனால் இருவரின் மனுவும் தீவிர பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திருச்சி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் துரை உட்பட அமமுக, அதிமுக, நாம் தமிழர் வேட்பாளர்கள் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாரின் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரன் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூர் வேட்பு மனு, நாம் தமிழர் கட்சி கௌஷிக் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரும் தேர்தல் அலுவலருமான சுப்புலட்சுமி மற்றும் பொதுப்பார்வையாளர் ரூபேஷ்குமார் முன்னிலையில் வேலூர் லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. இதில் திமுகவின் கதிர் ஆனந்த், அதிமுகவின் பசுபதி, பாரதிய ஜனதா ஏ சி சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் மன்சூர் அலிகான் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆகியோர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஊழலை ஒழிப்பதில் பாரதிய ஜனதா அர்ப்பணிப்புடன் செயல்பட்டது. ஊழலற்ற நாடாக இந்தியா இருக்க வேண்டும். எதிர்கட்சிகள் ஊழலில் ஈடுபடுபவர்களாகவும் அதனை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளித்த எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் நிறைவேற்றியதாக திமுகவினர் பொய் சொல்லி வருகின்றனர் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். திமுகவை பொறுத்தவரை பொய் பேசுவது, கொள்ளையடிப்பது, கட்ட பஞ்சாயத்து, ஊழல் செய்வதுதான் கொள்கையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய அதிமுக போராடி வருகிறது. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக, அதன் கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் தான். தற்போது அப்படியே நாடகம் நடத்திக் கொண்டு திமுக நீட்டை ரத்து செய்வோம் என்று போராடுவதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். திமுகவில் போதைப் பொருள் கடத்துவதற்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதே அக்கட்சியின் அயலக அணி. அயலக அணி பொறுப்பில் இருந்தவரே ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டவர். இதுவரை அது குறித்து திமுக எந்த அறிக்கையும் விடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். மதிமுக எம்பி கணேசமூர்த்தி மறைவுக்கு வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். கணேசமூர்த்தி மிக்க துணிச்சலானவர், மன உறுதி கொண்டவர். அவர் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. எம்பி சீட் கிடைக்கவில்லை என்று இவ்வாறு செய்திருக்க மாட்டார். அவர் மறைந்துவிட்டார் என்பதை நம்ப முடியவில்லை என வைகோ கூறியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 29 கட்சிகளைச் சேர்ந்த 640 பேச்சாளர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவின் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, கட்சியின் தேசிய தலைவர் நட்டா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இரட்டை வாக்குரிமை இருப்பதாக கூறி சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதியின் வேட்பு மனு நிறுத்தி வைக்கப்பட்டது. அவரது மனுவை நிராகரிக்க வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் ராஜாவும் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, கலர் டிவி ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று விடுவிக்கப்பட்டதை குறிப்பிடாமல் மறைத்துள்ளார். குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்களையும் மறைத்துள்ளார் என புகாரில் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக லோக்சபா தேர்தலில் நெல்லையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுகிறார். அவருக்கு போட்டியாக காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராமசுப்பு வேட்புமனு தாக்கல் செய்தார். இன்று வேட்புமனுவை வாபஸ் பெற்ற ராமசுப்பு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தவே நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும், காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் என்றும் கூறினார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருந்தது. கடந்த தேர்தல்களில் மாநிலத்தில் 1% அளவுக்கு கூட ஓட்டு பெறவில்லை, அதனால் பானை சின்னம் ஒதுக்க இயலாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனை எதிர்த்து இன்று தேர்தல் ஆணையத்தில் விசிக மேல்முறையீடு செய்துள்ளது. ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் நிலையில் மேலும் 4 பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் சின்னம் கொடி உள்ளிட்டவை பயன்படுத்த ஓபிஎஸ் க்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் 5 பேர் ஓ பன்னீர்செல்வம் பெயரில் போட்டியிடுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. தமிழகம் புதுச்சேரிக்கு 8.5% ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் நாள் 1 294 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் நேரம் என்பதால் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று ஊதிய உயர்வை அறிவித்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்தது. இதனால் 1 சவரன் 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 6,250 ரூபாயாக விற்பனையானது. வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 30 பைசா உயர்ந்து 80.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல்வர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யக்கோரிய மனுவை டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. டெல்லி துணைநிலை கவர்னர் மற்றும் ஜனாதிபதிதான் இதில் முடிவெடுக்க முடியும், நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் எனவும் கேள்வி எழுப்பியது. எங்கள் வேலையே சூரியனை சமாளிப்பதுதான், சூரியனால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, சுட்டெரிக்கும் சூரியனை தாமரை எதிர்த்து நிற்கும் என பாஜக சார்பில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். காலையில் வெகு சீக்கிரமாகவே பிரச்சாரத்தை தொடங்கி விடுகிறோம். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தால் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் எனவும் தமிழிசை கூறினார். ஸ்ரீபெரும்புதூர் தமாக வேட்பாளருக்கு ஆதரவாக ஜி கே வாசன் பிரச்சாரம் செய்தார். தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு பிரதமர் மோடி மீண்டும் வந்தால்தான் முடியும் என வாசன் தெரிவித்தார். ஓட்டு என்பது ஜனநாயகத்தின் வலிமை மிக்க ஆயுதம். இளைஞர்கள் நாட்டு நடப்பு சம்பவங்கள் நன்கு அறிந்து ஓட்டளிக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதீர்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டார். மதுரா தொகுதிக்கான எனது கனவு இன்னும் பாக்கி இருக்கிறது. அந்த முடிவடையாத பணிகளை முடிக்க மீண்டும் போட்டியிட விரும்பினேன். அதற்கு கட்சி வாய்ப்பு கொடுத்துள்ளது என ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். நான் சில சேவைகள் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்புவதால் இங்கு நிற்கிறேன் என்றும் கூறினார். அருணாச்சல பிரதேசத்தில் 60 சட்டசபை தொகுதிகளும் 2 லோக்சபா தொகுதிகளும் உள்ளன. இவற்றிற்கு வரும் April 19 ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த 5 வேட்பாளர்களுக்கு எதிராக யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதனால் பாரதிய ஜனதா அரசின் முதல்வர் பெமா காண்டு உள்ளிட்ட 5 பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் போட்டியின்றி எம்எல்ஏவாக தேர்வாக உள்ளனர். ஹரியானா முன்னாள் அமைச்சரும் ஓ பி ஜிண்டால் குழுமத்தின் தலைவருமான சாவித்ரி ஜிண்டால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி இன்று பாஜகவில் இணைந்தார். ஹிசார் தொகுதியின் எம்எல்ஏவாக 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். ஹரியானா மாநில அமைச்சராக சுயநலமின்றி சேவை செய்திருக்கிறேன். ஹிசார் மக்கள், எனது குடும்பத்தவர்கள், எனது குடும்பத்தின் ஆலோசனையின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் என சாவித்ரி ஜிண்டால் கூறினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரிப்பதற்கான 7 நாள் காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் மேலும் 7 நாள் விசாரிக்க அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலை April 1 வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானியம்மன் திருக்கல்யாண விழா சுந்தரேஸ்வரர் மீனாட்சியம்மன் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெண்கள் புதிதாக தங்களது தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டனர். டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் கருத்து தெரிவித்த அமெரிக்காவுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்தது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் அந்நாடு மீண்டும் கருத்து தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறுகையில், டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். காங்கிரசின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதாகவும் அதனால் தேர்தல் பிரச்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு குறித்தும் அறிந்துள்ளோம் என கூறியுள்ளார். நடிகர் ரஜினி தற்போது ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தில் நடிக்கிறார். அவருடன் அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷரா விஜயன் ஆகியோர் நடிக்கின்றனர்.
75% படப்பிடிப்பு முடிந்துள்ளது. அடுத்து திருவனந்தபுரத்தில் படப்பிடிப்பு நடக்க உள்ளது. இந்த படத்தின் அப்டேட் ஆக April 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு படத்தின் டீசரை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். கோவை தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை வீழ்த்த அதிமுக முனைப்பாக இருந்தாலும் அதைவிட திமுக 10 மடங்கு முனைப்பாக இருக்கிறது. அண்ணாமலையை வீழ்த்த பணபலம் போதாது என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது. இதனால் திமுக தலைமை 30 பேர் அடங்கிய உளவுத்துறை குழுவை களமிறக்கியுள்ளது. ரகசியமாக மேற்கொள்ளப்படும் இந்த பணியின் மூலம் ஆளுங்கட்சி மீதான மக்களின் விரக்தியை போக்கலாம் என திமுக தலைமை திட்டம் வகுத்துள்ளது. இந்தியா கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெறும் என்றும் திமுக கூட்டணியில் குறைந்தது 2 தொகுதிகளாவது கிடைக்கும் என்றும் கமல் எதிர்பார்த்தார். ஆனால் திமுக தலைமையிடம் பேசுங்கள் என காங்கிரஸ் ஒதுங்கிக் கொண்டது. தான் நம்பிய காங்கிரஸ் தன்னை கடைசியில் கைவிட்டு விட்டதாக கமல் அதிருப்தி அடைந்தார். இதனால்தான் அவர் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை புறக்கணித்து பிரச்சார பயண திட்டத்தை அறிவித்துள்ளார். மதிமுகவை சேர்ந்தவர் கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதி MPயாக இருந்தார். இந்த முறை ஈரோடு தொகுதியை திமுக எடுத்துக்கொண்டது. வாய்ப்பு கிடைக்காததால் மன உளைச்சலில் இருந்த கணேசமூர்த்தி கடந்த 24ஆம் தேதி அவரது வீட்டில் மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். கோவை தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை 5 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். லோக்சபா தேர்தலில் திமுகவில் ஒரு தொகுதியை முத்தரையருக்கு வழங்க வேண்டும் என அச்சமூகத்தினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் திமுக அதை கண்டுகொள்ளவில்லை. திமுக மீதான அதிருப்தியில் தஞ்சாவூரில் இயங்கும் சமூக நீதி கூட்டமைப்பு என்ற முத்தரையர் சமூக அமைப்பின் சார்பில் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ரங்கசாமி என்பவர் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். பிரச்சாரத்திற்கு குறைந்த அவகாசமே உள்ளதால் பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் தாமரை சின்னத்தை கொண்டு சேர்க்கவும் மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் தெரிந்து கொள்ளவும் பாரதிய ஜனதா நூதன பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது. குறைவாக நாட்களே உள்ளதால் 2 கோடி வீடுகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் குறித்த பிக் நோட்டீஸ் வழங்கும் பணியில் அக்கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்ததால் அவர் மீண்டும் உயர்கல்வி அமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற சூட்டோடு விழுப்புரம் தொகுதியில் தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டார். இதனால் VCக்கவினர் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். கோவை பகுதியின் கவுண்டர் சமுதாய முன்னோடியான மறைந்த காளிங்கராயர் குடும்ப வாரிசை கொன்ற ஜான் பாண்டியனுக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் சீட்டா என வாட்ஸ்அப் மூலம் தகவல் பரப்பப்படுகிறது. இது அண்ணாமலைக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என பாரதிய ஜனதா தரப்பில் அச்சம் எழுந்துள்ளது. இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, சட்ட ரீதியான வழக்குகளுக்கு அவரவர்தான் பொறுப்பு, இதில் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சம்பந்தம் என கேட்டார். சேலம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி, லாரி டிரைவரான இவர் சென்னையிலிருந்து 5 லட்சம் மதிப்பிலான 6 டன் ஃபைபரை ஏற்றிக்கொண்டு பெங்களூரு புறப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வெலக்கல் நாத்தம் பகுதியில் சென்றபோது லாரியின் முன்புறத்தில் தீ பிடித்தது. ரவி லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரி முற்றிலும் எரிந்து நாசமானது. ராமநாதபுரத்தில் நீண்ட நாட்களுக்கு பின்பு திடீரென கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்தது. பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் வடசென்னிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. 25ஆம் தேதி தேர் திருவிழா நடந்தது. கடைசி நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் ராஜ அலங்காரத்தில் பாலசுப்பிரமணியர் அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் பால தண்டாயுதபாணி கோயில் உள்ளது. இங்கு பங்குனி உத்திர திருவிழாவின் ஒரு பகுதியாக சப்தாவரணம் நிகழ்ச்சி நடந்தது. சுவாமி பால தண்டாயுதபாணி வீதியுலா வந்தார். ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வடசென்னிமலை பாலசுப்பிரமணியர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக நடந்து முடிந்தது. அங்கு கடை அமைத்திருந்த வியாபாரிகள் பலர் கடைகளை காலி செய்துவிட்டு சரக்கு ஆட்டோவில் மலை மீது இருந்து கீழே இறங்கினர். மலையடிவாரத்தில் 5 அடி பள்ளத்தில் சரக்கு ஆட்டோ கவிழ்ந்தது. இதில் பழனியப்பன் என்பவர் பலியானார். 12 பேர் படுகாயமடைந்தனர். ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதி தேர்தல் செலவின மேற்பார்வையாளர் மனோஜ் சர்மா ஆய்வு செய்தார். தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். சேலம் மாவட்டம் முடக்கப்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பூச்சிக்கொல்லி தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மக்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையை அகற்ற வலியுறுத்தி முடக்கப்பட்டி கிராமத்தில் கருப்பு கொடி கட்டியும் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதாகவும் பதாகைகள் வைத்தனர். ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர்.
தேனி மாவட்டம் வடகரை பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழா கோலாகலமாக நடந்தது. 6 மணி நேரத்திற்கும் மேலாக ஆடியவாறு இளைஞர்கள் தீச்சட்டி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேடசந்தூர் அருகே குழந்தைகளை விரட்டி துரத்தி கடிக்க வந்த நாயை ஆத்திரம் தாங்காமல் இந்து முன்னணி நிர்வாகி ஈஸ்வரன் நண்பர்களுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்தார். வடமதுரை போலீசார் ஈஸ்வரனை கைது செய்தனர். தேனி தொகுதியில் தினகரன், ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். இந்தியாவில் 3வது முறையாக பாஜக அரசு வெற்றி பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என தேனி எம்பி ரவீந்திரநாத் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் தமிழை திமுக அழிக்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். எர்ணாவூர் பகுதியில் கஞ்சா விற்ற 3 பேரை கைது செய்த போலீசார் 1.3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். 90 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 13ஆம் தேதி குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெறும். தேர்வுக்கு இன்று முதல் ஏப்ரல் 27 வரை விண்ணப்பிக்கலாம். மாதாந்திர பராமரிப்பு காரணமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இன்று ஒருநாள் மட்டும் ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சான்றிதழ் பெற்றால் மட்டுமே மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவில் அன்னதானம் வழங்க முடியும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கியதில் முக்கியமானவர் தங்க தமிழ்ச்செல்வன், அதற்காக அவரை நான் கண்டித்தேன் என தேனி அமமுக வேட்பாளர் தினகரன் கூறினார். லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரைச் சேர்ந்தவர் ஹேமந்த் குமார், இவரது மனைவி பூனம், வயது 23, தஞ்சையில் உள்ள ஒரு அரிசி ஆலையில் இருவரும் வேலை பார்த்து வந்தனர். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பூனம் பிரசவத்துக்காக சொந்த ஊருக்கு புறப்பட்டார். முன்னதாக மாநகராட்சி மற்றும் கரந்தை அரசு ஹாஸ்பிட்டல் சார்பில் பூனத்துக்கு வளைகாப்பு நடத்தினர். அப்போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர். இதனால் ஹேமந்த் குமார் தம்பதியினர் நெகிழ்ச்சியடைந்தனர். நான் அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கட்டுரை எழுதினாலே எனக்கு தேவையான பணம் வந்துவிடும் என கடலூர் பாமக வேட்பாளர் இயக்குநர் தங்கர் பச்சான் கூறினார். நான் எம்பி ஆனால் விவசாயத்துக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கவும் முதலில் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இரவில் ராஜகோபால சுவாமி, ருக்மணி சத்யபாமா தாயார் சமேதராக கோயிலில் இருந்து வீதியுலா வந்தார். வழி நெடுகிலும் திரளான பக்தர்கள் திரண்டு சுவாமியை வழிபட்டனர். மதுரை பெருங்குடிக்கு சரத்குமார் பிரச்சாரத்திற்கு வந்தார். மதுரை விமான நிலையத்திற்கு செல்ல முதல்வர் அப்பகுதிக்கு வருவதால் பாதுகாப்பு கருதி போலீசார் அவரை தடுத்தனர். அதனை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்டரை கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கர்நாடக பதிவெண் கொண்ட காரில் ஒசூரைச் சேர்ந்த மருந்து விற்பனையாளர் சம்பத்குமார் சென்றார். அந்த காரில் ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 2,40,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்டரை அருகே சாமிபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த மதனகிரி முனீஸ்வரா சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோயில் கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடந்தது. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் எம்பி செல்வகணபதியின் வேட்புமனு பரிசீலனையின் போது நிறுத்தி வைக்கப்பட்டது. சேலம் வடக்கு, சேலம் மேற்கு ஆகிய 2 சட்டசபை தொகுதிகளில் ஓட்டுரிமை இருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி செல்வகணபதி விளக்கமளிக்க கலெக்டர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார். லோக்சபா தேர்தலில் தபால் ஓட்டு போட அனுமதிக்க வேண்டும் என கோவை கலெக்டர் அலுவலகத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மனு அளித்தனர். 2021 சட்டசபை தேர்தலில் கரூரில் தபால் ஓட்டு போட அனுமதி வழங்கப்பட்டது. அதேபோல் கோவையிலும் இந்த முறை அனுமதிக்க வேண்டும் என கலெக்டர் கிராந்திக்குமாரிடம் வழங்கிய மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். பூந்தமல்லி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருமல்லிசை கூட்டு சாலையில் கோலம் வரையப்பட்டது. இதையடுத்து கல்லூரி மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பதாகையை கையில் ஏந்தியவாறு ஒருவரை ஒருவர் கையை பிடித்துக் கொண்டு மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சென்னை கொளத்தூர் எவர்வின் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் வளாகத்தில் 11,000 சதுர அடி பரப்பளவில் ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து 50 அடி நீளம், 30 அடி அகலம் கொண்ட ஒருவிரல் புரட்சி ரங்கோலி கோலம் வரைந்தும் அதில் தேசிய கொடி மீது வாக்குப்பதிவு செய்யும் விரலை பிரம்மாண்டமாக வரைந்திருந்தனர். தெலங்கானாவில் பிஸ்கட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது.
விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. திருப்பதி நடைபாதை அருகே மீண்டும் சிறுத்தையின் நடமாட்டம் வனத்துறை கேமராவில் பதிவாகியுள்ளது. பக்தர்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். லோக்சபா தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் மக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி ராட்சத பலூன் பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராட்சத பலூனை கடலூர் கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான அருண் தம்புராஜ் பறக்கவிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழுப்புரத்தில் பாரதிய ஜனதா சார்பில் லோக்சபா வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா மாவட்ட பொருளாளர் குமாரசாமி அமர்ந்த நாட்காலியில் வேறொருவர் அமர்ந்து கொண்டதால் குமாரசாமி கோபித்துக் கொண்டார். படிக்கட்டின் மேல் அமர்ந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்ட குமாரசாமியை நிர்வாகிகள் சமரசம் செய்து மீண்டும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர வைத்தனர். திருச்சி மணப்பாறை பாம்பாளம்மன் கோயில் திருவிழாவில் காளைகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. சிறுவர் சிறுமிகளின் தேவராட்டமும் பார்ப்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. தென்காசி லோக்சபாவில் 7வது முறை போட்டியிடும் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என புதிய தமிழகம் கட்சி தென்காசி வேட்பாளர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அருண் நேரு போட்டியிடுகிறார். ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு 100 ரூபாய் என வழங்கப்பட்டது. சில பகுதிகளில் பெண்களுக்கு பணம் தரவில்லை என்று ஆரத்தி எடுத்த பெண்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. தேனி லோக்சபா தொகுதியில் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் நேற்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி தினகரன் பிரச்சார வாகனம் கலெக்டர் ஆபீஸுக்குள் வந்தது. அரசு பணியை செய்யவிடாமல் காவல்துறையினரை தடுத்ததாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவர் நீதிநாதன் புகாரில் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் மற்றும் பலர் மீது தேனி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதானி நிறுவனங்கள் தொடர்பாக பார்லிமெண்டில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பி மகுவா மொய்த்ரா விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் இன்று மதியம் கிருஷ்ணாநகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கூறி அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு நேரில் ஆஜராக மகுவா மொய்த்ரா மறுத்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 4 தள்ளி வைத்தார். சீனாவின் பீஜிங் நகரில் இந்தியா சீனா இடையே எல்லை விவகாரம் பற்றிய பேச்சுவார்த்தைக்கான 29வது கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. இதில் அசல் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் படைகளை முற்றிலும் வாபஸ் பெறுவதற்கான நடவடிக்கைகள் பற்றிய இரு நாடுகளின் இடையேயான ஆழ்ந்த பார்வைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. காஞ்சிபுரம் தொகுதிக்கான வேட்புமனு பரிசீலனை இறுதியில் அதிமுக, திமுக, பாமக உள்ளிட்ட 13 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் காஞ்சிபுரம் சங்கரமிடத்தில் மடாதிபதியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார். பின்னர் தேரடி பகுதியில் உள்ள தர்காவுக்கு சென்று நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரித்தார். திருச்சியில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதுமிருந்து விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்தியில் அமையும் புதிய அரசு காவிரி பாலாற்றின் குறுக்கே அணைகட்ட அனுமதிக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேனி லோக்சபா அமமுக வேட்பாளர் தினகரனின் பிரமாண பத்திரத்தை இணையத்தில் பதிவேற்ற காலதாமதமானது. எதிர்கட்சிகள் சரிபார்க்க கோரிக்கை வைத்ததால் தினகரனின் வேட்புமனு 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. திமுக அரசின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை கிடைக்க எனக்கு வாக்களியுங்கள் என தேனி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பேசினார். திருப்பூர் மாவட்டம் தக்கலூரில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக பைக்கில் வந்த கனகராஜ் என்பவர் வைத்திருந்த 12,20,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வருமான வரி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட பணத்தை உரிய ஆவணங்களை காட்டி கனகராஜ் திரும்ப வாங்கி சென்றார். உங்கள் ஓட்டுகள் தவறானவர்கள் கைகளுக்கு சென்றால் அராஜகம் நடைபெறும், எனவே சரியானவர்களுக்கு ஓட்டுகளை செலுத்துங்கள் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்த பாஜக நமச்சிவாயம், காங்கிரஸ் வைத்திலிங்கம், அதிமுக தமிழ்வேந்தன், நாம் தமிழர் கட்சி மேனகா ஆகியோரின் மனுக்கள் உட்பட 36 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. 9 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக பிற கட்சிகளில் இருந்து தலைவர்கள், தொண்டர்கள் என 100,000 பேரை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாஜக செயல்பட்டு வருகிறது. இதன்படி வேறு கட்சிகளில் இருந்து இதுவரை பாஜகவில் 80,000 பேர் இணைந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை விரைவில் 100,000 தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தென்காசி தொகுதி வேட்பாளர் ஜான் பாண்டியன் புளியரை பகுதியில் வாக்கு சேகரித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்கள்
இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி ஓட்டு கேட்க வந்ததோடு சரி, 5 வருஷமா அட்ரஸே இல்லை என்று கூறி வேதனையை பகிர்ந்தனர். திருவள்ளூரில் தேமுதிக வேட்பாளர் வர தாமதமானதால் கூட்டணி கட்சியினர் டாஸ்மாக்களை நோக்கி சென்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. சென்னை திருவொற்றியூரில் பணியின் போது அரசு வாகனத்தில் மதோறிந்தி கொண்டிருக்கும் மின்வாரிய அதிகாரி குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் இரும்புலியூர் பகுதியில் சிஎஸ்ஐ பள்ளி வளாகத்தில் நடந்த திமுகவின் ஆலோசனை கூட்டத்தால் மாணவர்கள் படிக்க முடியாமல் சிரமமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புலியூர் குறிச்சியில் நாயர், பிராமணர், வெள்ளாளர் சமுதாயத்தினர் உள்ளடங்கிய அகில பாரதிய சனாதன பேரவையினர் கூட்டம் நடந்தது. அமைப்பின் தலைவர் வினோத்குமார் பொது பிரிவினருக்கு மத்திய அரசு அறிவித்த 10% இடஒதுக்கீடு அமல்படுத்த எந்த கட்சி முன்வருகிறதோ அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்தார். ஊழலை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்னவர் இப்போது ஊழலுக்காக சிறையில் இருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அரசியலில் சேரமாட்டேன், என் குழந்தைகள் மீது சத்தியம் செய்கிறேன் என கூறியிருந்தார். பின்னர் அரசியலில் சேர்ந்தார். காங்கிரசுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தற்போது காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளார் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் சாடியுள்ளார். சுந்தர்சி இயக்கம் நடிப்பில் இதுவரை அரண்மனை படம் 3 பாகங்களாக வெளிவந்துள்ளது. தற்போது அரண்மனை 4 உருவாகியுள்ளது. அவரே இயக்கி நடிக்க முக்கிய வேடங்களில் தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய படம் பின்னர் படப்பணிகள் முடியாததால் தள்ளி போனது. தற்போது ஏப்ரலில் வெளியாவதாக அறிவித்துள்ளனர். தேதியை குறிப்பிடவில்லை. மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடித்து வரும் படம் தக் லைஃப். த்ரிஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவி ஆகியோர் நடிப்பதாக அறிவிப்பு வந்தது. கால்ஷீட் பிரச்சனையால் துல்கர், ஜெயம் ரவி வெளியேறிவிட்டதாக தெரிகிறது. இதனால் இவர்களுக்கு பதிலாக துல்கர் நடிக்க இருந்த வேடத்தில் சிம்புவும், ஜெயம் ரவி நடிக்க இருந்த வேடத்தில் நவீன் பாளையும் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கமல் தயாரிப்பில் சிம்பு தனது 48வது படத்தில் நடிப்பதால் இந்த படத்திற்கும் அவர் மறுப்பு ஏதுமின்றி சம்மதம் சொல்லிவிட்டாரா? தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வந்த நடிகர் சித்தார்த்திற்கு கடைசியாக வெளிவந்த சித்தா படம் வெற்றியாக அமைந்தது. தற்போது இந்தியன் 2 படத்தில் நடித்துள்ளார். அடுத்து 8 தோட்டாக்கள் பட இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார். சஸ்பென்ஸ் நிறைந்த கிரைம் படமாக இதை உருவாக்க உள்ளனர். நடிகை நயன்தாரா தற்போது தமிழில் எல்ஐசி, டெஸ்ட், மண்ணாங்கட்டி, தனியொருவன் 2 மற்றும் யானையை மையமாக வைத்து உருவாகும் ஒரு படம் என பிஸியாக நடித்து வருகிறார். தற்போது இவரிடத்தில் நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் ஒரு கதையை கூறியுள்ளார். பெண்ணை முதன்மையான கதாபாத்திரம் கொண்ட கதையாம். நயன்தாராவுக்கும் கதையில் திருப்தி ஏற்படவே இப்போது அடுத்த கட்ட வேலைகள் துவங்கியுள்ளது. அர்ஜுனன் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கல்யாணி பிரியதர்ஷன், கீர்த்தி ஷெட்டி, வாமிகா கபி, தேவயானி நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜெனி. ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்துள்ளார். படம் பற்றி இயக்குனர் கூறுகையில், குடும்ப உறவுகளை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது. ஒரு தாய், மகள், சகோதரி மற்றும் மனைவியின் உணர்ச்சிகளை சுற்றி படம் இருக்கும். வன்முறை, போதைப் பொருள் மற்றும் ரத்தம் இதெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு கொடுப்பதுதான் படத்தின் நோக்கம் என்றார். 2002 குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையமாக வைத்து ஹிந்தியில் தி சபர்மதி ரிப்போர்ட் என்ற பெயரில் ஒரு படம் உருவாகியுள்ளது. இதில் விக்ராந்த் மாசி நாயகனாக நடிக்க நாயகியாக ராஷி கண்ணா நடித்துள்ளார். ரஞ்சன் இயக்கியுள்ளார். படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸ் தொடர்பான வேலைகள் நடக்கின்றன. மே 3 படம் வெளியாகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார் என்று அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இந்த கொடுங்கோன்மை நீடிக்காது, மக்கள் பதிலளிப்பார்கள் எனவும் சுனிதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி முதலியார்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். மீண்டும் பிரதமராக மோடிதான் வருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெறும், காங்கிரசுக்கு 40 இடங்கள் கூட கிடைக்காது என ரங்கசாமி கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளருமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டார். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாஜக பெரிய கட்சி கிடையாது, எங்களுக்கும் திமுகவிற்கு மட்டும்தான் போட்டி என வேலுமணி கூறினார்.